ஹலோ எவ்ரிவன், ஜிப்மர்லேருந்து ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு போஸ்ட் இருக்குது. ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சிக்கான போஸ்ட், அந்த போஸ்ட் நேமும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றதையும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பக்கத்தில் காலமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட்டோட ஸ்கீம் என்னென்ன, ஸோ அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் ஆவீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அண்ட் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் காலம், அதாவது எப்போ இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதியிலிருந்தா உங்களுக்கு அப்ளிகேஷனே ஓப்பன் ஆக போகுது. மார்னிங் 11 ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ கடைசி தேதி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது டெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30. ஸோ நடுவில் உங்களுக்கு 20 டேஸ் வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான டைரக்ட் லிங்க் ஆல்சோ இந்த PDFல ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷன், ஸோ ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு நாள் எக்ஸாம் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், 17ஆம் தேதி ஏப்ரலில் யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் மெக்கானிக், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் நர்சிங் ஆஃபீஸர், இந்த 4 போஸ்ட்டுக்கு நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனில் நடக்க போகுது. 3 செஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மார்னிங் 9 to 10:30, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 12:30 to 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 to 5:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 hour 30 minutes தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்க போது. ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இதில் எலிஜிபிள் ஆகிறவங்களுக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஷெடியூல் எல்லாத்தையும் வந்து இனிமேல் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மொத்தமாக குரூப் பி போஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் இருக்குது. குரூப் சியில் பார்த்தீங்கன்னா 19 வரைக்கும் இருக்குது. குரூப் சி போஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் மெக்கானிக் இருக்குது, அனஸ்தீஷியா டெக்னீஷியன் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டீனோகிராஃபர்ஸ் கிரேட் 2, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் சிலபஸ் எல்லாமே இந்த அனெக்ஷனில் ஷேர் ஆயிருக்கு. இந்த PDF உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.